हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद श्री आंजनेय स्वामी की जय। शुक्लां भरदलं विष्णुं सचिवन्नं चतुर्भजं प्रसन्नवदनं ध्याजेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये। भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रजमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गलेभ्यः। श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः। विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेदुः। श्रीपदियान वैकुंठनाथन परमात्मा नारायणुडिय परम करुणे कृष्णावतार इतिहास महर्षि महाभारत मुख्य पुदान विष्णु सहस्रनाम प्रेमी पात्र भारत पंचम वेद ईन्द वेद महाभारत कारण वेदान अतने विषय महाभारत पल्व कद संवाद संवाद और अंवाद मूल कूल नम्बर वेद तुटे सारे पुरीक भारत पंचम वेद रेसा अत्व कम पुराण स्कंद पुराण पाता परमेश्वर पार्वती पेस मूल नमक नीचे नाम कड़सिया सड़ेज परमेश्वर पार्वती पेसिटी अब सत्यनारायण व्रत महिमेल्ला नमक कड़ी सत्यनारायण पूजन पड़ रहा अब विधान स्कंद अदी केल बदल यक्ष प्रश्न मूल केल पल धर्म सरसुजा धृतराष्ट्र सरसुजा विषय अर्जुन भगवान श्रीकृष्ण उपदेश मूल पल्व धर्म नाम तेरुकोम धर्म अल्लद अब भारत वेद अल्लदा महाभारत वेद वेद महाभारत महाभारत पलश्री महाभारत कैटालो पुण्यम नाम पशु नूत कण पशु दाना पुण्यमो अण्यमो महाभारत कहाभारत सहसम कौन
அந்த பசு சாதாரணமா தானம் கிடையாது, பசு மாட்டுடைய கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பு, அந்த கொம்புல பவுன் தங்க காப்பு போட்டு அந்த கொம்புக்கு அது மாதிரி பசுல நூற்றுக்கணக்கான பசுக்கள் தானம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமா மகாபாரதத்தை கேட்கும். அப்படின்னா அந்த பாரதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கணும். அந்த பாரதத்தில் சொல்லப்பட்டதுதான் கீதை. கீதைக்கு உள்ள சிறப்பெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த பாரதத்தில் சொல்லப்பட்டதான விஷயம்தான் மகாபாரதத்துடைய சாரம் நாள் ரெண்டு. இப்போ அஞ்சாறு நிறைய சிறப்புகள் சொல்லும்போது சஹஸ்ரநாமத்துக்கு நேற்றுதான் பார்த்தோம். மகாபாரதத்துடைய சாரமாக எசன்ஸாக அமைந்தது இந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி பார்க்கும் பொழுது இந்த சஹஸ்ரநாமம் எல்லோராலும் ஜபிக்கலாம். இதுக்கு நியமங்கள் கிடையாது, கால நியமங்கள் கிடையாது, ஆச்சாரம் அனுஷ்டானம் கூட தேவையில்லை. இப்போ உடம்பாக இருக்கான், ஜுரம், டாக்டர் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கை கால் அலம்பி கொண்டு நிறுத்தியில நீ புதிய குங்குமம் எடுத்துட்டு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், அல்லது முடியலையா கேசத்தை தான் போந்துட்டு போட்டு கேட்கலாம். இதுக்கு நியமம் கிடையாது. சில பேர் சொல்லுவார் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெண்கள் சொல்லக்கூடாதாமே. அவர்களுக்கெல்லாம் உள்ள பதில் நல்லா சொல்லணும், நீங்கள் தான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா ஆண்களுக்கெல்லாம் டைம் இல்லை, வேலை ஏதோ போயிட்டு இருக்கோம், டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. டைம் ஒதுக்கிறது இல்லை நாங்கள், அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு டைம் ஒதுக்குறது இல்லையா, தூங்குறதுக்கு டைம் ஒதுக்குறது இல்லையா. அப்படி நாம் டைம் ஒதுக்காட்டால் கூட தூங்கி தான் ஆகணும். இந்த பஸ்ஸில் போகிறான் டயர்டாக இருக்கான், ராத்திரி பொருள் கழிவு வச்சு வேலை பார்க்குறான், இருந்தாலும் பஸ்ஸில் வேலைக்கு போகிறான், தூக்கத்தை அவனால் அவாய்ட் பண்ண முடியல. அப்படியே பஸ்ஸில் தூங்குறான் நின்று, இப்போ கையை இருக்கிறதால சேர்ந்து தூங்குறான் கையில். ஏன் அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. தூக்கத்துக்கு டைம் ஒதுக்குறோம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியும். அது மாதிரி இதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியும், ஆனால் ஒதுக்கிறது இல்லை. நாங்கள் நிறைய பெண்கள் இருக்கக்கூடியதான டேட்டு நிச்சயமாக இந்த சஹஸ்ரநாமத்தை ஜபிக்கலாம். அதனால தான் மகாபாரத ஆரம்பத்திலேயே வியாசர் சொன்னார், வேதம் யாரெல்லாம் சொல்ல முடியாதோ அவர்களுக்காகவே இந்த மகாபாரதத்தை ஏற்றுகிறேன் அப்படின்னு வியாசர் சொல்றார். நான் சொல்லலை. அப்போ யாராவது வேதம் சொல்ல முடியாதுன்னா முக்கியமாக பெண்கள் சொல்ல முடியாது. அதற்கான காரணங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆக அவசியம் பெண்கள் சொல்லலாம் இந்த சஹஸ்ரநாமங்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான விஷயம், எடுத்துக்காட்டு நான் சொல்லலை, வியாசரே சொன்னதான விஷயம். ஆகையினால நிச்சயமாக இந்த சஹஸ்ரநாமத்தை எல்லோரும் சொல்லலாம். அந்த சஹஸ்ரநாமத்துடைய பெருமையை நேற்று தினம் பார்த்துன்னு வரும். சஹஸ்ரநாமத்துக்கு நிறைய பேர் பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம் சொன்னால் அதுக்கு விளக்கணத்தை விரிவுரைன்னு அர்த்தம், வியாக்கியானம் பார். அதில் ஆதிசங்கரன் பரமேஸ்வரி அவதாரம், அந்த ஆதிசங்கரன் பாஷ்யம் எழுதியிருக்கார் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. ஆதிசங்கருடைய வரலாறுல அதுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுன்னு முதல்ல நினைக்கல. லலிதா சஹஸ்ரநாமம்னு அம்பாவை பற்றி உள்ளதார சஹஸ்ரநாமக்கே அதுக்கு தான் பாஷ்யம் விரிவுரை எழுதுனு அவர் தீர்மானம் பண்ண ஆதிசங்கரர் தன் சிஷ்யனை கூப்பிட்டு ஆசிரமத்தில் போய் லலிதா சஹஸ்ரநாம புஸ்தகத்தை எடுத்துருவா, அதுக்கு பாஷ்யம் எழுதுனா சிஷ்யன் இங்கிருந்து உள்ளே போகிறான். போயிட்டு அங்கேருந்து ஒரு புஸ்தகத்தை ஒன்று கொடுக்குறான். புஸ்தகத்தை பிரித்து பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கிறது புஸ்தகம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லப்பா, நீ போய் லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்துருவான் அப்படின்னு. உடனே மறுபடியும் போனான், மறுபடியும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தா, மறுபடியும் அதை பிரித்து பார்த்தா அதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இப்படி ரெண்டு தடவை போனோடனே சிருஷ்டினே கோச்சுக்கிறாராம் ஆதிசங்கர். இப்போ உனக்கு சொன்னால் புரியாதா, லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்துருவாப்பா. உடனே மூன்றாவது தடவை போனால் மூன்றாவது எடுத்து பார்த்தா அதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதையும் பார்த்துட்டு கேட்டால் என்னப்பா என்ன பண்ணுறேன்னு என்ன. அப்போ தான் இந்த சிருஷ்டின்னு சொன்னான், என் மேலே கோச்சுக்காதீங்கோ, இங்கேருந்து நான் புஸ்தகங்களாக எடுத்துகிட்டு போனால் அங்கே ஒரு பெண் இந்த புஸ்தகத்தை கொண்டு இதை கொண்டு கொடுன்னு சொன்னால் நான் எடுத்துன்னு வந்தேன். ஆதிசங்கர் கேட்டாரா, இன்னும் நம்ம ஆசிரமத்தில் இப்போ பெண்களாக யாருக்கும் ஒன்றுமே புரியல, அப்படின்னா தன் தபஸ்தனால எடுத்துருந்தாலும் சக்ஷாத் பராசக்தி காமாட்சியே எடுத்து கொடுத்துருக்கான்னு அப்படி தான் தோணிருந்தாங்க. தன்னுடைய ஞான திருஷ்டினாலே காமாட்சியுடைய அபிப்பிராயம், அம்பாவுடைய அபிப்பிராயம், என்னுடைய சஹஸ்ரநாமத்தின் பாஷ்யம் எப்படி எழுதலாம், முதல்ல என் சகோதரன் விஷ்ணுவனுடைய சஹஸ்ரநாமத்துக்கு நீ பாஷ்யம் எழுதுன்னு அம்பாளுடைய உத்தரவு போல இருக்குன்னு அப்புறம் தான் தீர்மானம் பண்ணி உள்ள போய் பார்க்குற குழந்தைங்கான ஒருத்தங்கானங்க. இதெல்லாம் நடந்த விஷயம் ஆதிசங்கருடைய வரலாறுல. அதான் ஆதிசங்கர் தீர்மானம் பண்ணால் அது அம்பாளுடைய சித்தம் போல இருக்கு. நாம் நினைச்சோம் லலிதா சஹஸ்ரநாமம் எழுதணும்னு, ஆனால் அம்பாளுடைய உத்தரவு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு விரிவுரை எழுதி சொன்னான்னு ஆதிசங்கருடைய வரலாறு பேசும்.
அதனால லலிதா சஹஸ்ரநாமத்தை குறைவா சொல்றோம்னு அர்த்தம் இல்லை. இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு ஏற்றம் கொடுக்குறாள் அம்பாலே, அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. ஏதாவது அம்பாள் மந்திரம் உபதேசம் பண்ணின்றவர்கள் தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியும். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அந்த நியமங்கள்லாம் கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி மந்திரோபதேசம் செய்து கொண்டவர்கள் தான் அந்த விஷ்ணுதாசிரம படிக்கணுமோ கேட்கணுமோ கிடையாது. அதனால லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அந்த கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அதுவும் சஹஸ்ரம்னு சொன்னா ஆயிரம் தான். அதே மாதிரி சஹஸ்ரநாமம் சொன்னா ரெண்டு தான், ஒன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஒன்னு லலிதா சஹஸ்ரநாமம். மற்ற சஹஸ்ரநாமங்கள்லாம் அப்புறம் பின்னாடி வந்தது ஆரம்பிச்சு. இன்னைக்கும் பார்த்தா பெரிய சில சஹஸ்ரநாமங்கள்லாம் ஆயிரம் நாமாவளிக்கு மேல வரும் சில சஹஸ்ரநாமங்கள்லாம். பத்து ராமாடி பதி ராமாடி கூட ஒரு சில சமாத்து சஹஸ்ரநாமத்தை குறைவாகவும் இருக்கு. ஆனா சரியாக ஆயிரம் ராமாவோட கொடுத்தோட சஹஸ்ரநாமம் கொடுத்து ஒன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஒன்னு லலிதா சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சாட்சாத் பரமேஸ்வரனான இந்த ஆதிசங்கரனே பாஷ்ய விரிவுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பராசர பக்தர்னு விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கூரத்தாழ்வாருடைய அவதாரம் சொல்வார். அந்த பராசர பட்டர் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு விரிவுரை வியாக்கியானம் எழுதியிருக்கார். விரிவுரை வியாக்கியானம் பாஷ்யம் எல்லாம் ஒரே மீது. அப்ப ஆதிசங்கரர் பராசரர் இப்படி ரெண்டு மூன்று விதமான முக்கியமான பாஷ்யம் இருக்கு. அதுல முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டதுங்கிறது எல்லா பாஷ்யத்தையும் பார்க்க முடியாது. ஆதிசங்கரர் என்னென்ன மாதிரி முறையில் அதுக்கு வியாக்கியானம் இருக்கால், அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பராசர பக்தர் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காள், ரெண்டு முக்கியமாக வச்சுருந்தா நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் நாமாவளியுடைய பெருமைகள்லாம் பார்க்க போகிறோம். பல்வேறு பெருமைகள் இருந்தால் கூட சஹஸ்ரநாமத்துக்கு இந்த சஹஸ்ரநாமம் எங்கு யாரால உதயமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகமாக போகும். எங்கே உதயமாச்சு, யார் இந்த சஹஸ்ரநாமத்துடைய பெருமையை சொல்கிறார், பீஷ்மாச்சாரிய சொல்றார். நேற்று தினம் சொன்னோம் பீஷ்மரிடத்தை கேள்வி கேட்டார் அப்படின்னு. கோ தர்ம சர்வ தர்மானாம் பவதஹ பரமோ மதஹ கிம் ஜபம் முச்யதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தநாத் கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் சரதல்பத்தில் அம்பு படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறதான பீஷ்மாச்சாரிய கூப்பிட்டு கேட்டார். தர்மபுத்திர தர்மதேவனுடைய அவதாரமாக தர்மபுத்திர கூப்பிட்டு கேட்டார். ஆறு கேள்வி கேட்டார். நேற்று தினம் பார்த்தோம் அந்த ஆறு கேள்விக்கும் பதில் சொல்லும் வாயிலாக தான் சஹஸ்ரநாமம் துவங்குகிறது. முதல்ல சஹஸ்ரநாமத்துடைய பெருமைகள்லாம் சொல்றார் பீஷ்மாச்சாரியார். அப்போ இந்த சஹஸ்ரநாமம் எங்க உதயமாச்சு, போர்க்களத்துல. போர்க்களம் எங்க, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுத்ஸவஹ. குருக்ஷேத்திரத்துல தானே இந்த யுத்தம் நடந்தது. அந்த குருக்ஷேத்திரத்துல போர்க்களத்துல தான் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காள். இப்ப சஹஸ்ரநாமம் உதயமான இடம் எது, குருக்ஷேத்திரம். அந்த குருக்ஷேத்திரம் என்ன, சாதாரண இடம் இல்லை, தர்மக்ஷேத்திரம். பகவத்கீதை ஆரம்பமே தானே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவ மாமகா பாண்டவாச்சைவ கிம குருபத சஞ்சய. அப்ப குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம், அது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் தான் இந்த சஹஸ்ரநாமம் உதயமாயிருக்கு. சரி, அந்த சஹஸ்ரநாமத்தை யார் கேட்கிறாள்னா தர்மதேவத்தினுடைய அவதாரம் தானே தர்மபுத்திரர். தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் இதெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் முதலாவதா உள்ள தர்மபுத்திரருக்கு பேரு யுதிஷ்டிரன்னு ஒரு பேரு, தர்மன் தர்மபுத்திரன் பேரு. அஞ்சு தேவதைகளுடைய அம்சமாக பிறக்கிறான் குந்தி தேவிக்கு. தர்மதேவத்தினுடைய அம்சமாக பிறந்தவர் தான் தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர். வாயுதேவனுடைய அம்சமாக பிறந்தவர் தான் பீமன். தேவேந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் தான் அர்ஜுனன். அஸ்வினி தேவர்களுடைய அம்சமாக பிறந்தவர் தான் நகுல சகதேவர்கள். ஒவ்வொருத்தரும் தேவாம்சமாக வந்தவர்கள். அதுல தர்மபுத்திரர் யாரு, தர்ம தேவதையே அம்சமாக வந்தவர்.
அப்போ அந்த விஷ்ணுதாசனத்தை யாரு கேட்கிறாள், தர்ம தேவதையே கேட்கிறது. இரண்டாவது சிறப்பு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் உருவாகிறது. அதை கேட்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, இங்கே தர்ம தேவதையாருள்ள எதிர்த்த தர்மபுத்திரர் கேட்கிறார். எல்லாத்துக்கும் மேல இதை யாரு அப்ரூவ் பண்ற பக்கத்தில் நின்று தர்மஸ்ய பிரபு ரச்சுதா, அதே சரஸ்வாமிக்கு பின்னாடி வரைக்கும் தர்மத்துக்கெல்லாம் ஆதாரம் சொன்னா எப்பேற்பட்டவன் பகவான் நாராயணனான அச்சுதன் ஸ்ரீகிருஷ்ணன் பரமாத்மா நாராயணே பக்கத்தில் இருந்து இதெல்லாம் கேட்டுருக்காரு. ஆயுள் நாமாமி கேட்டு அக்ரி பண்றா, எஸ் சொல்றாங்க, அப்ரூவ் பண்றாங்க. இந்த சரஸ்வாமத்தை யாரு அப்ரூவ் பண்ணி சைன் பண்றான்னு கேட்டா பகவான் நாராயணன். நாராயணன் யாரு? தர்மஸ்ய பிரபு, தர்மத்துக்கெல்லாம் தர்மஸ்ய பிரபு அச்சுதா, தர்மஸ்ய பிரபு அச்சுதா உள்ளதான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தா இங்க கேட்டுருக்கா. அதுதான் பெருமை. அங்கே அப்படி எல்லா விதமான முறைகளையும் இந்த மகாபாரதத்தில் உள்ளதான இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதே மாதிரி பகவத்கீதா ஆதிசங்கர சொன்னால் ஏயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்க சித்தம் தேஜம் தீனஜனாயஜவீதம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே பஜ கோவிந்தம் கோவிந்தன பஜி கோவிந்த கேயம் கீதா நமசகஸ்திரம். ரெண்டுத்தையும் ஒரு தராசில் வைக்கிறார் பகவத்கீதையும் சரஸ்வாமி. அப்படி பண்ணுத்தேவையானால் என்ன ஆகும்னா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம தேவிங்கிறது, எல்லா விதமான பாபங்களும் நம்ம விட்டு பயந்து ஓடி போறதான் இந்த சரஸ்வ பாராயணம் கேட்டுனாங்க. அந்த முறையில் நேற்று இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறான். யார் ஒருவன் எந்த பகவான குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ண தர்ம சம்சார பந்தனாது இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான கஷ்டங்கள்லாம் விலகும் என்று கேட்கும் பொழுது, கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாது, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடியதான கஷ்டங்கள்லாம் எதை சொன்னால் விலகும், யார் ஒருவன் பகவான் எந்த பகவான் அடைய வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக பீஷ்மர் ஆரம்பிக்கிறார். பீஷ்மர் ஆரம்பிக்கும் பொழுது சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பக்கத்திலே நிற்கிறார். அந்த கிருஷ்ணரை பார்த்து முதல்ல வணங்குறார். கிருஷ்ணரை கூப்பிட்டு சொன்னால், தமோ தாஹோ மோஹஸ்ரமச்சைவ க்ளமோ க்ளானிஸ்ததானுஜஹ தவ பிரசாதாத் கோவிந்த சத்யஹ வ்யபகதானிமே. பசியோ தாகமோ எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க. சாப்பிடல என்ன ஒரு களைப்பு வரும் இல்லையோ, தாகம்னா ஒரு களைப்பு வரும், அந்த களைப்பே எனக்கிட்ட இல்லை, சமமே இல்லையான்னு. எந்த விதமான நோயும் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன், அதெல்லாம் என்னத்தால தெரியுமா, எல்லாம் உண்டு. தவ பிரசாதா கோவிந்தா சத்யா வெபகதானிமே, உன்னுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான பலமும் பற்றி புற்று புத்துணர்ச்சியோட ஒரு பொழுது சுறுசுறுப்போட இருக்கேனான்னு நான் இந்த தர்மன் கேட்டதான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். பீஷ்மர் எல்லா விதமான ஞானமும் அறிஞ்சவர், நல்லா தெரியும் கிருஷ்ணனுக்கு. சகல சாஸ்திரங்களையும் அறிஞ்சவர், நல்லா தெரியும் கிருஷ்ணனுக்கு. எல்லா தர்மங்களையும் தெரிந்து கொண்டவர், அதுவும் தெரியும் கிருஷ்ணனுக்கு. இப்ப புதுசா கீழே அடிபட்டு வந்ததுக்கப்புறம் தர்மம் தெரியுது அவருக்கு. நல்லா பால்யமா இருக்கும் போதே தெரியுமோ இல்லையா, நல்லே பால்யமா இருக்கும் போதே தர்மபுத்திரர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண சொல்லிருக்கலாமே.
நீங்க மாண்டவர்களுக்கெல்லாம் தர்மத்தை உபதேசம் பண்ணுங்க, பாதி தர்மத்தை சொல்லுங்க, மோட்ச தர்மத்தை சொல்லுங்க, சொல்ல சொல்லியிருக்கலாமே இதே கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு அப்ப தெரியாதப்ப புதுசா எப்பதான் தெரியுமா அப்படின்னா, கிருஷ்ணன் டிலே பண்ணா எப்படி தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறான். ஆனா அது எப்பங்கிறது காலம் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த காலம் இப்பதான் வந்திருக்கான். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவார், நாம் எங்க சாப்பிட்றோமோ அதை பொறுத்து அதனுடைய குணம் நமக்கு அமையும். ஒரு திருடனுடைய வீட்லயோ ஒரு கொள்ளடிக்கிறவன் இந்த கெட்ட எண்ணம் உள்ள வீட்டில் போய் நாம சாப்பிட்டோன்னு சொன்னா அவனுடைய எண்ணம் நமக்கு வந்துடும், பிகாஸ் ஆஃப் டேக்கிங் தட் ஃபுட். அது நாம சாப்பிட்ற சாப்பிட்றது. அதனால்தான் இதே பாரதத்திலேயே சொன்னால், கண்ணன் தூது போன பொழுது ஒவ்வொரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்றா, துரியோதனன் கிருஷ்ணனை போய் சாப்பிட கூப்பிட்டானா, விதுருடைய வீட்டில் இருக்கார் கிருஷ்ணன், இதில் இருக்கா சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கா, அரேஞ்ச சாப்பாடு சாப்பாடு போடுற பழங்கள் தானே குறித்து உச்சி கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே துரியோதனை போய் சாப்பிட கூப்பிட்டு நேரம் போய் இந்த விதுருடைய வீட்டில் போய் கிருஷ்ணனுக்கு நம்ம அரண்மனையிலே அவருக்கு பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கேட்டான். கிருஷ்ணன் சொன்னால் ரொம்ப சந்தோஷம், இப்போ நான் வரக்கூடிய சூழ்நிலைக்கே நீனே சாப்பிட்டு எனக்காக சொன்னா எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். நான் சித்தம்மா நான் வர முடியாது, திருப்பி ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். நிறைய காரணம் இருக்குப்பா, அதெல்லாம் சொல்லி நீனே சாப்பிட்டு நான் வரலேன்ட்டா. ஏன் வரலன்னு திரும்ப திருப்பி கேட்டவுடனே கிருஷ்ணன் சொன்னா, இல்லைப்பா ஒரு தர்மசாஸ்திரம் இருக்கு, த்விஷதன்ன போக்தவ்யம் த்விஷம் தன்னைவ போஜயேத். விரோதிகளுடைய வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது, விரோதிகளையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குன்னா, த்விஷதன்ன போக்தவ்யம் த்விஷம் தன்னைவ போஜயேத். உடனே தெரியும் கேட்டாங்க, நான் உனக்கு விரோதியால நீ எனக்கு விரோதியா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இல்லையா இல்லைன்ட்டான் சுவாமி கிருஷ்ணன். இது ஒளி மருவ ஜாபாலாம் கிடையாது இல்லையா, இல்லைப்பா நீ எப்படி எனக்கு எப்படி நண்பன் ஆக வேண்டாம், பாண்டவர்களுக்கு நீ விரோதி தானே அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணன். பாண்டவர்களுக்கு நான் விரோதிதான், எனக்கும் அவர்கள் விரோதி தான், உனக்கும் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார் கிருஷ்ணன். பாண்டவர்கள் தான் எனக்கு விரோதி, அவ பாண்டவர்கள் யாருன்னு நினைச்சிடாமி பாண்டவாக, பாண்டவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பிராணன் தான் எனக்கு, எப்ப நீ பாண்டவர்களுக்கு எதிரியா எனக்கும் எதிரியாதான் ஆக, அதனால உன் வீட்டுக்கு சாப்பிடும். இது என்ன புரியுது, ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட போனா அவருடைய குணம் தான் இருக்கும். அதனால கர்ணனே கர்ணன் ஒரு சமயம் சொல்றாங்க, எல்லா விதமான நல்ல குணம் இருந்தா கூட கர்ணன் சகல தர்மங்களையும் இருந்தா கூட அவங்க என்ன தவறான இடத்துக்கு போனான், துரியோதனுடைய சாப்பாடை சாப்பிட்டு, அதே துரியோதனுடைய சாப்பாடு தானே சாப்பிடுறாரு பீஷ்மர். அதனால சாப்பாடு சாப்பிட்டதுனால்தான் எத்தனை தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நியாயங்கள் தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இவர் சப்போர்ட் பண்ணலையே. அன்னைக்கு பாஞ்சாலி கதறினாரு சபையில, துஷாதன் பாஞ்சாலுடைய வஸ்திரத்தை வருகிற பொழுது கத்துறாங்க கதறினாங்க, ஒரு பக்கம் பாண்டவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, மகா வீரம் பொருந்தீர்கள் தர்மன் பீமன் அர்ஜுன் நகர சகதேவர்கள், பிரம்மாண்டமான சபையங்க. அந்த துஷாசன் கூட உருகினவனே ஒரு சுத்துதான் பாக்கி இருக்கு, இவள் தன் அன்னங்களை கைகள்லாம் மொழி கொண்டு தன் கணவர்கள்லாம் எங்கே இருந்தாலும் அங்கே போய் கதந்தால் என்னை காப்பாற்று போய் மானத்தை காப்பாற்று. இப்போ பாண்டவர்கள்லாம் தலையை குறைஞ்சு விட்டார். அதற்கு பிறகு இங்கே பீஷ்மர் துரோணர் முதலா கிருபாச்சாரியர்கள்லாம் உட்காந்துருக்க எல்லா சாஸ்திரங்களையும் பிறந்தவர்கள் முக்கியமாக உட்காந்துருக்கா, இதே பீஷ்மர் அங்கே எல்லா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட போய் கலந்தால் உங்களுடைய சபையில எனக்கு இப்படி ஒரு அவமானம் வரலாமா, காப்பாத்துங்கோ காப்பாத்துமான்னு கலர்றாள் பீஷ்மர் முதலாளர்கள் தலையை பிடிச்சு போட்டிருந்தார். அதற்கு பிறகு பெண்கள்லாம் அமர்ந்திருக்காரு சபையில, அங்கே போய் ஒரு பெண்ணுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தானே தெரியும், நீங்கள்லாம் என்ன காப்பாத்துறேன்னு அங்கே போய் கதறால் அவர்களும் தலையை கொண்டிருந்தார். அப்புறம் கடைசியாக தான் நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டான்னு கிருஷ்ணா துவாரகா வாசின் என்று பகவானான கிருஷ்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணன் காப்பாத்துறார். நம்ம விஷயம் என்ன, எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சு பீஷ்மருக்கு உட்காந்துருந்தாரு, அப்ப பீஷ்மர் ஏன் இவரை காப்பாத்துறதுக்கு முன் வரல, துரியோதனை கூப்பிட்டு சொல்லலாமே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையா, ஏன்னா அவன் போட்ட சாப்பாடு, அவன் போட்ட சாப்பாடுனால என்ன பண்றான், ஒண்ணுமே ஹெல்ப்லெஸ் பாருங்க, அது மாதிரி உட்காந்துருக்கு, அதுதான் பெரிய தவறான். இந்த அந்த கெட்ட ரத்தம்லாம் பீஷ்மருடைய உடம்புல இருந்துதா,
இதெல்லாம் எப்ப போறதோ அப்பதான் then only he is eligible to preach the dharma. அது வந்து தர்மம் சொல்றதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது, தகுதி இல்லாம இருக்கார். இப்ப என்னாச்சு, பாண்டவர்களை அடிபட்டு கீழே கடக்கார பீஷ்மர் எல்லா ரத்தமும் போயிடுதான், கெட்ட ரத்தம் துரியோதன சாப்பாடு சாப்பிட்ட ரத்தங்கள்லாம் போயிடுச்சு. டயாலிசிஸ் உள்ளவர்கள் அது மாதிரி எல்லா கெட்ட ரத்தம்லாம் போய் அப்ப பகவானுடைய தரிசனத்தால பெருமானுடைய கடாட்சத்தினால ஸ்ரீகிருஷ்ணனுடைய கடாட்ச விஷயத்தினால புது தெம்பு வந்துருக்கு. அதை சொல்றாரு இங்க பீஷ்மர், தாமோ மோக சமஸ்தைவ தவ பிரசாதாத்வவிந்த சத்யஹ வ்யபகதானிமே. கிருஷ்ணர் உன்னுடைய அனுகிரகத்தினாலே புதுமையான ஒரு தெம்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த தெம்போடு கூட நான் இருக்கேன். இப்ப புரியுதா காரணம் ஏன் விஞ்ஞான தர்மம் கேட்கலன்னு? இப்பதான் அவருக்கு தர்ம சொல்றதுக்கான எலிஜிபிலிட்டியே வந்திருக்கு. அதற்கு பிறகு கிருஷ்ணனை பிரார்த்திச்சு கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தோடு கூட அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் பீஷ்மர். பீஷ்மோ வாச்சா அப்படின்னு ஆரம்பிக்கும் கிருஷ்ணதாசராமம். ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்நாம சகஸ்ரேண ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுகிரகத்தோட பகவான் நாராயணன் அனுகிரகத்தோடு கூட ஆரம்பிக்கிறார் பீஷ்மர். முதல்ல பகவான ஸ்ரீகிருஷ்ணனை வணங்குறார். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சுக்லாம்பரதரம் விஷ்ணு நல்ல வெண்பட்டு அணிந்து கொண்டிருக்கார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சசிவர்ணம் நல்ல மங்களமான மந்த கடாட்சம், உன்னதமான நாசிக, சிவந்ததான அதலம், முத்து போன்ற பற்கள், கண்ணாடி போன்ற கண்ண பிரதேசம், சங்கு போன்ற கழுத்து, விசாலமான வட்சஸ்தலம், யோகி தேகமான சரணம், சங்கம், சக்கரம், கதை, கஜேந்திரன் கொடுத்த பத்மம், சுவர்ணமயமான பீதாம்பரம், அதற்கு மேல தங்க ஒட்டியானம், தசாவதார ஒட்டியானம், யோகிகள் வணங்கக்கூடியதான திவ்யமான திருவடி, அப்பேற்பட்ட திருமேனோட கூடதான மந்தகாசத்தோட கூடியதான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தியானம் பண்றாள். கிருஷ்ணனை வணங்கி அதற்கு பிறகு பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வத்சேனம் தமாஸ்ரயே. அடுத்ததாக விஸ்வக்சேனரை வணங்குறார். விஸ்வக்சேனங்கிறவர் கமாண்டர் இன் சீஃப், ரெண்டு போஸ்ட் இருக்கு, பழைய தலைப்பதியா சேனாதிபதியாக இருக்கார் விஷ்ணுடைய சமஸ்தானத்தில். அந்த விஸ்வக்சானத்தை எப்படி சைவ சம்பிரதாயத்தில் விநாயகரை வேண்டா எல்லா விதமான தடைகளும் போகுமோ அதே மாதிரி இந்த விஸ்வக்சேனரை வழிபடுவதனாலே நாம் மேற்கொண்ட செயல்கள் எல்லாம் எந்த விதமான தடங்கள் எது வந்தாலும் அந்த தடங்கள்லாம் விலகுமாம். அதனால விஸ்வக்சேனர் தியானம் பண்றார். அதற்கு பிறகு வியாசம் வசிஷ்டரத்தாரம் சக்தே பௌத்ர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோனிதிம். கதாசிரியரார யாரு? வியாசர். அந்த வியாசரை வணங்குறார். வியாசரை வணங்கும் போது அவருடைய பரம்பரையை சொல்றான். பிரபரம்னு சொல்லுவோம், இல்லை கல்யாண வசம் சொன்ன பிரபரம் சொல்றோம். மாப்பிள்ளை மாப்பிள்ளைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, என்ன கோத்திரம், நட்சத்திரம், பேர், அதே மாதிரி பெண்ணுடைய பரம்பரை. இந்த பாரம்பரியத்தை சொல்ற காரணம் என்னன்னு கேட்டால், நல்ல பாரம்பரியத்தில் வந்ததுக்கு நல்ல குணங்கள் வரும். அது மாதிரி நல்ல பாரம்பரியத்தில் வந்ததான அவர்களுடைய பெயரை சொன்னாலே புண்ணியம் உண்டு. அதனால வியாசரை மட்டும் வணங்காம வியாசர் யாருன்னு அவருடைய பரம்பரையை சொல்றாரு. இங்க வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சக்தேகே பௌத்ரவகம் வசம். வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் வியாசர். வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் சக்தி மகர்ஷின்னு அவருடைய பேரன். பராசரருடைய புல்ல அந்த தபஸ்வியான வியாசரை வணங்கியது. அப்படி ஒரு பரம்பரை இருக்கு. வசிஷ்டர்,
சக்தி மகரிஷி பராசர முனிவர் அவருடைய குழந்தையான வியாசர், அந்த வியாசர் தான் இந்த சஹஸ்ரநாமத்தை ஏற்றிருக்கார். அவருடைய பிள்ளையும் மகா ஞானி சுகாச்சாரியர். இப்படி அவர்களெல்லாம் வணங்கி அதற்கு பிறகு வியாசம் சொன்னேனே இந்த பகவான் நாமாக்கள் அந்த நாமாவை சொல்வதனாலையும்
அந்த நாமாவை கேட்பதனாலதான் நம்முடைய பாபங்கள்லாம் போய் எல்லா விதமான க்ஷேமத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க முடியும். கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் கிருஷ்ணன் மந்திரம் பகவான் நாராயணுடைய மந்திரம் நாமாக்கள் அந்த நாமாவை சொன்னா போவான். கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் முக்தோ பவேன் நரஹ. ஒருவனுக்கு எப்ப முக்தி ஏற்படும் க்ஷேமம் ஏற்படும் மோட்சம் மோட்சம் மோட்சம்னா எல்லாரும் என்ன வச்சுருக்காரு பிரதிஷ்டா பரம் போதும் போயிட்டு மோட்சம்னா விடுதலைன்னு அர்த்தம். சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை, கஷ்டங்கள்லேருந்து விடுதலை, துன்பங்கள்லேருந்து விடுதலை, அதுக்கு தான் மோட்சம்னு பேர். சாஸ்திரம் கேட்டால் மோட்சம் உண்டு, ராமாயணம் கேட்டால் மோட்சம் உண்டு, யாராவது ஒருத்தர் உருவாக்கி டிவியில் பார்க்குறவங்களும் அடைஞ்சிட்டு பேசாமல் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் மோட்சங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா விடுதலைன்னு அர்த்தம். கஷ்டங்கள்லேருந்து விடுதலை, துன்பங்கள்லேருந்து விடுதலை, இப்போ தாபத்திரயம் சொன்னானே அந்த தாபத்திரயத்திலேருந்து விடுதலை, அது மாதிரி உள்ளதான மோட்சம் கிடைக்கணும்னு சொன்னா கிருஷ்ணேதி வைஷ்ணவ மந்திரம்னு பகவானுடைய நாமாக்கள் ஒன்றுதான் பண்ணும். அதனால ஏஷமே சர்வதர்மானாம் இதுதான் நீ கேட்டியே தர்மத்திற்குள்ளெல்லாம் உயர்ந்ததான தர்மம் எதுன்னு கேட்டார் தர்ம தர்மபுத்திரர். அதுக்கு பதில் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மஹா அதிகதமோ மதம், எல்லா தர்மத்துக்கும் மேலான தர்மம் அந்த பகவானுடைய நாமாவதை சொல்வது, நாமாக்களுடைய பெருமையை கேட்பது. தர்மோதிகதமோ மதா. ஆனா என்ன பண்ணும், பக்தி ரொம்ப முக்கியமா. பக்தினா என்னது, பகவானத்துலதான் இருக்கலாம், அன்புக்கு பேர் பக்தி. நீங்க அந்த பக்தியோட கூட பகவான் நாமாவை கேட்டா போறோம் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த சகஸ்ரநாமத்தை துவங்குறார் பீஷ்மாச்சாரியார். இதனுடைய பெருமைகளை சொல்லும் வாயிலாக அந்த ஆயுதம் இந்த பகவான மனதனால தியானிக்க போறார் பீஷ்மாச்சாரியர். ரெண்டு விதமான தியானம் சொல்றாங்க. ஒரு தியானம் மகாவிஷ்ணுடைய பிரம்மாண்டமான சுரூபம், ஆகாசத்துக்கும் பூமி பூமிக்குமாக ஆயிரம் சகசிர சீரிஷா புருஷகான சகசிராட்ச சகசிரபதார வேதம் சொல்ல பிரகாரம் ஆயிரக்கணக்கான தலைவரோடு கூட பிரம்மாண்டமான ஒரு சுரூபமா மகாவிஷ்ணு, ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை தாங்கி அது மாதிரி ஒரு தியானம். அதுக்கு நேர்மாறாக சனந்தாகாரம் புதகசயனம் பத்மநாபம்னு அப்படி இன்முகத்தோடு இருக்கக்கூடியதானே பகவானுடைய தியானம். இந்த ரெண்டு சுரூப வர்ணனை நாளை தினம் பெருமாளுடைய விஸ்வரூப வர்ணனை, அதே மாதிரி பெருமாளுடைய சாந்தஸ்வரூபியாக உள்ளதான வர்ணனை, அந்த பகவானெல்லாம் நாளை தினம் தியானம் பண்ணி தொடர்ந்து சகஸ்ரநாமத்துடைய பெருமையை சொல்ல போகிறோம். எல்லோருக்கும் ஸ்ரீ ஸ்ரீவாசனுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்க நானும் பிரார்த்திக்கிறேன். மயி குரு மங்களமம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிவலஹாரிணி மஞ்சுலபாஷிணி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌக்திகமாலினி சத்குணவரேஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதன மோகினி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.